நவராத்திரியை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் அதிசயா நிறுவனம் இணைந்து கோவையில் கோலு போட்டி நடத்துகிறது. வாசகர்கள் தங்கள் வீடுகளில் வைக்கும் கோலுவை நடுவர் குழு நேரில் சென்று பார்த்து பரிசுகள் வழங்கி வருகின்றனர். நேற்று சாய்பாபா காலனி மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதிகளில் கோலு விசிட் நடந்தது. வாசகர்கள் பாடல்கள் பாடி தினமலர் குழுவுக்கு சிறப்பு வரவேற்பு கொடுத்தனர். உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ள கோவில்கள் அறிவியல், வாழ்வியல் முறை, பாரம்பரியம், கலாச்சாரம் என அனைத்தையும் கொலுவில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ஐயப்பா நெய், கண்ணன் காஃபி, மெடிமிக்ஸ், மேளம் கோபுர மஞ்சள், சென்னை சில்க் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நவராத்திரி கொலு விசிட் வரும் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. நடுவர் தீர்ப்பின்படி சிறப்பான கொலுவுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ வெங்கடேஷ். தினமலர் ஒரு பெரிய சேவை பண்ணுறாங்க சனாதனத்துக்கு. அவங்களோட நம்ம பாரம்பரிய வழக்கமான நவராத்திரி கொலுவை எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கும் அதோட தாற்பயம் புரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இது செய்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி என்னோடய வீட்டு கொலுவை பற்றி அவங்க என்னை விவரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்னோடய கொலுவில் வந்து மூணு தீம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து தேவி தீமில் வந்து லலிதா பீடம், 12 லலிதா பீடம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பெருமாள் தீமில், பெருமாளோட 4 பீடத்தை ஆதிசங்கரர் நிறுவறார். அது வந்து வடக்கில் பத்ரிநாத், கிழக்கில் ஒரிசாவில் ஜெகநாத் பூரி ஜெகநாத், மேற்கில் துவாரகா பீடம், தெற்கில் சாரதா பீடம், நடுவில் அவர் காஞ்சிபுரத்தில் அவரே தலைமை தாங்கி நடத்துகிறார். இது வந்து பெருமாள் பற்றினது. அதை தவிர நான் பாகவதத்தில் நான் கிளாஸில் கற்றுண்ட சில விஷயங்களையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பெருமாளோட 24 அவதாரங்கள் பாகவதத்தில் காமிக்கிறாங்க. அதே மாதிரி தத்தாத்திரேயரும் ஒரு 24 குரு தனக்கு இருக்கிறதா சொல்லி ஒவ்வொரு இயற்கையில் இருக்கிற ஒரு வண்டுலேந்து ஆரம்பித்து யானை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பல இயற்கை பொருள்களை வந்து தனக்கு குருன்னு சொல்கிறாரு. அதையும் நான் விளக்கியிருக்கேன் இங்கே. இது பெருமாள் பற்றின தீமு. சிவன் பற்றின தீமில் வந்து அவருடைய 7 நடன சபையை இங்கே காமிச்சிருக்கேன். அந்த 7 நடன சபை கனக சபை சிதம்பரம், ரஜத சபைங்கிற வெள்ளி அம்பலம் வந்து மதுரை, தாமிர அம்பலம் திருநெல்வேலி, ரத்ன சபை வந்து திருவாலங்காடு, வேத சபைங்கிறது வேதாரண்யம், சித்திர சபைங்கிறது குற்றாலம், திருக்குற்றாலம். இது 7 நான் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய பேர் உஷா. எனது கணவர் பெயர் சந்திரசேகரன். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே கொலு வச்சுட்டு வரோம். ஒவ்வொரு இயரும் கொஞ்சம் கான்செப்ட் ஏதானும் புதுசாக ஆட் பண்ணுவோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை இந்த மாரியம்மன் திருவிழா அதை வச்சுருக்கோம். முளப்பாரி எல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒன்று. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பூஜை, அந்த மதுரை மீனாட்சிக்கு விளக்கு பூஜை பண்ணுற மாதிரி அந்த செட் ஒன்று வச்சுருக்கோம் கான்செப்டாக. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் அவங்களோட உஞ்சவர்த்தி அந்த பஜனை பண்ணிட்டு வர மாதிரி அது ஒரு கான்செப்ட் இந்த தடவை வச்சுருக்கோம். இது மாதிரி டெரக்கோட்டா செட் வச்சுருக்கோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அலை கடல்லேருந்து தான் அந்த சங்கு அதெல்லாம் வரா மாதிரி அந்த அலைமகளும் கடல்லேருந்து வரா மாதிரியான கான்செப்டில் ப்ளூ கலர் ஷேடு அதுக்காகவே கொடுத்து அதையும் நாங்கள் இந்த இயர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
தினமலர் நடத்துகிற நவராத்திரி விழாவை ரொம்ப நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதை நடத்தும்போது கொலு வைக்காதவங்களுக்கு கூட நம்ம இந்த தடவை வந்து வச்சு ஒரு ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கும் வரும். அதை நான் தினமலரை பொறுத்த வரைக்கும் அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். வணக்கம், நான் சித்ரா நரசிம்மன். இப்போ ஒரு 85 வச்சிட்ருக்கோம், ரொம்ப வருஷமாக வைக்கிறோம். தினமலர் வந்து இந்த தடவை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக 5 முன்னாடியே ஒரு தடவை நாங்கள் வந்து தினமலர் வந்து எங்கள் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இந்த தடவை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் தசாவதாரம் செட்டு வச்சுருக்கேன். அயோத்தியா போகணுங்கிறது ஒரு ஆசை, அதோட தீமா இந்த தடவை வீட்லேயே செஞ்சு அது ஒரு தீமா வச்சுருக்கேன். சீக்கிரம் அது தினமலரோட பிளஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன்.